வணக்கம் நேர்களே, முதல்ல நம்ம இந்த நிமிஷம் சேஃபாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நன்றி சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இன்றைக்கி நம்மளை ரொம்ப அச்சுறுத்திட்டுருக்க ஒரு விஷயம் அப்படின்னா COVID-19, அதாவது கொரோனா வைரஸ். இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளுக்கு தேவை மிகுந்த மனதைரியம்தான். சரி, அந்த மனதைரியத்துக்காக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நாம் வாழ்கிற இந்த பூமி இன்றைக்கி மட்டும் இல்லை, வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தா நிறைய இதை மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸை மீட் பண்ணிட்டு அதை தாண்டி வந்திருக்கு. நம்ம எப்போதுமே பாஸ்ட்லேருந்து ஒரு நம்பிக்கையை கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஃப்யூச்சருக்கு போக முடியும். அந்த விஷயத்தில் இந்த உலகத்தை ரொம்ப அச்சுறுத்திய, ரொம்ப அழிவுக்குள்ளாக்கிய ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன், அது வந்து சுமார் 101 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சுமார் 101 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 1918 பிப்ரவரி மாதம், ஒரு ஃப்ளூ காய்ச்சல், அதாவது இன்ஃப்ளூயன்ஸா மாதிரி ஒரு ஃப்ளூ, அது பேர் ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து பரவ ஆரம்பிச்சிது யூரோப்பியன் கண்ட்ரீஸில். அது வந்து பர்டிகுலராக எந்த கண்ட்ரியில் பரவ ஆரம்பிச்சிது அப்படிங்கிறது இன்னும் அது டிஸ்பியூட்டாக தான் இருக்குது. பட் அது வந்து உலகப்போர், முதலாம் உலகப்போர் அதனோட முடிவில் வந்து ஆரம்பிச்சிது. உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிது. அதனோட இம்பேக்ட் வந்து ரொம்ப, அதனோட விளைவு வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போது நம்ம 100 வருஷத்துக்கு பிந்தைய காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மாஸ் கம்யூனிகேஷன், இதெல்லாம் வந்து மக்களை வந்து ஒருங்கிணைக்குது. நம்ம இப்போ 101 வருடங்களுக்கு பின்னாடி இருக்கிறோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஆன் த ஸ்பாட்டில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய சிச்சுவேஷனில் இருக்கும். பட் நினச்சி பாருங்கள், 101 வருஷங்களுக்கு முன்னாடி மக்களுக்கு இந்த அளவுக்கு இதில் வந்து 100ல் 1 மடங்கு கூட, 1 பங்கு கூட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளரலை. அந்த காலகட்டத்திலையும் மக்கள் இதை மாதிரி பேரழிவு, அந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனை தைரியத்தோடு எதிர்கொண்டு அவங்க அதிலேருந்து வெளியே வந்துருக்காங்க. ஸ்பானிஷ் ஃப்ளூ இது வந்து எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி டிஸ்பியூட்டாக இருக்குது. பட் இதுக்கு வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிறத பேர் வச்சுருக்காங்க. இது வந்து இதோட வைரஸ் வந்து H1N1 வைரஸை சேர்ந்தது. இது வந்து February 1918, அதாவது February 1918 ஆரம்பித்து April 1920 கிட்டத்தட்ட 23 மாதங்கள் இந்த உலகத்தை ஆட்டி படைச்சிருக்கு. இது வந்து 500 மில்லியன் பீப்புள், சுமார் 50 கோடி மக்களை உலகளவில் பாதிச்சிருக்கு. அந்த காலத்தில் உள்ள மக்கள் தொகையை கணக்கெடுத்துட்டோன்னா 1/3 of people, அதாவது 1/3 மக்கள் வந்து இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. இதனோட மார்ட்டாலிட்டி ரேட் என்ன அப்படின்னு சொன்னால் 20 to 50 million டெத்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஆனால் இது எங்கே ஆரம்பிச்சது அப்படிங்கிறது இன்னும் டிஸ்பியூட்டாக தான் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸில் இது வந்து ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. சுமார் 650,000 பீப்புள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவுக்கு இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், வேர்ல்டு வாரில் பங்கெடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் ஆன சோல்ஜர்ஸ் மூலமா சீ ஷோர்ஸில் முதல்ல பரவ ஆரம்பிச்சிது. இந்தியாவிலையும் இது விட்டு வைக்கலை. இந்தியாவில் சுமார் 12 மில்லியன் பீப்புள் வந்து இதனால் பாதிப்படைஞ்சிருக்காங்க, இறந்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய பேரழிவை தாண்டி உலகம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு மிகப்பெரிய மனதைரியம் வேணும். நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனை, எந்தவித சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இல்லாத காலகட்டத்தில், மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் இல்லாத காலகட்டத்தில், கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிலாம் இல்லாத காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்து, அவங்க நிறைய இழப்புகளை சந்தித்து அதிலிருந்து அவங்க மீண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்க காலகட்டத்தில் அதை எப்படி தடுக்கலாம், எப்படி வந்து அதிலேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற வழிமுறைகள் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம வீடு தேடி நம்மளோட
செல்ஃபோனு தேடி வந்தடையுது. அது நம்ம செய்ய வேண்டியது நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 வருஷம் அவங்க பேண்டமிக் சுச்சுவேஷன் இருந்ததுனால அப்போ உள்ள கலாச்சாரத்தில் இந்த முகக்கவசம் ஒரு அடையாளமாக கூட மாறியிருக்கு. சில அப்பர் கிளாஸ் சொசைட்டியில் முகக்கவசங்களை அவங்க தங்களோட கற்பனை திறனுக்கேற்ப மாற்றி அமைச்சிக்கிட்டு தங்களோட டே டு டே லைஃப்பை வந்து நல்லபடியாக வாழ்ந்துருக்காங்க. அப்போவும் இதை மாதிரி குவாரண்டைன் அதெல்லாம் இருந்திருக்கு. அதை வச்சு மீம்ஸ் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுற மாதிரி நிறைய மீம்ஸ்லாம் வந்திருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நிறைய அதை பேஸ் பண்ணி வந்திருக்கு. பெல் நிறுவனம் கூட தன்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் குவாரண்டைனில் நீங்கள் தனிமையாக இருக்கிறத கண்டு பயப்பட வேண்டாம், எங்களோட தொலைபேசி மூலமாக நீங்கள் வந்து உங்களோட தனிமையை போக்கிக்கங்க அப்படின்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி காலகட்டங்கள் வந்து இந்த உலகத்துக்கு புதுசு இல்லை. இதை விட ஒஸ்டான சுச்சுவேஷன்லாம் நம்ம மனித இனம் பார்த்துட்டு தான் வந்திருக்கு. அதனால் நம்ம வந்து தைரியமாக இந்த சுச்சுவேஷனை எதிர்த்து போராடி இதிலிருந்து கண்டிப்பாக மீண்டு வரணும். அதனால் நம்ம இந்த கடினமான சூழ்நிலையை நினச்சி பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக நாமளும் இந்த நிலையிலேருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு வருவோம். எதுவும் நிரந்தரம் இல்லை, இதுவும் கடந்து போகும். இந்த எண்ணத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய பாதுகாப்பு வழிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த இக்கட்டான காலகட்டத்தை கடந்து வந்து நம்ம இந்த உலகத்தில் ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.